வணக்கம் முப்பா நியூஸ் சேனல் பிரியா. இன்னைக்கு சின்னதா ஒரு வார்ட்ரோப் ஆர்கனைசேஷன் ஒன்று பார்க்கலாங்க. பொங்கல் வருது இல்லையா, அதனால உங்களுக்கு வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போதைக்கு எங்களுக்கு வந்து ஒரு டெம்பரரியாக எங்களுக்கு வந்து இதுதான் எங்களோட வார்ட்ரோப்பு, இதுக்குள்ளே தான் நாங்கள் எங்கள் ட்ரெஸ் எல்லாம் வச்சுக்க முடியாது. பெரிய ரெண்டு ஷெல்ஃபில் வச்சுருந்த ட்ரெஸ்ஸு அதெல்லாம் இதுக்குள்ளே அடக்கிறது வந்து ரொம்ப எனக்கு அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு. நான் எவ்வளோதான் இதை அடுக்கி வச்சாலுமே ஒன்ஸ் வந்து இதை எடுத்துட்டாங்கனாலே எல்லாமே அப்படியே குழஞ்சு போயிடுது. ஸோ அதனால் இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் வாங்கி நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களுமே வந்து அந்த வார்ட்ரோப் ஆர்கனைசேஷனில் இந்த பேஸ்கெட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பேஸ்கெட் வாங்குறது ஒரு சின்ன டிப் என்னென்னா, நான் வாங்கியிருக்கிற இது எல்லாமே வந்து கிச்சன் பேஸ்கெட்ஸ் தான், இது ஆர்கனைசேஷன் பேஸ்கெட்ஸ் கிடையாது. நீங்கள் வந்து ஆர்கனைசேஷன் பேஸ்கெட்னா அமேசானில் இந்த மாதிரி ஆன்லைனில் சர்ச் பண்ணிங்கன்னா நிறையா கிடைக்குது. பட் எனக்கு வந்து அதெல்லாம் எந்த சைஸில் இருக்கும், இதில் ஃபிட் ஆகுமா என்னன்றது தெரியல. அதனால தான் நான் நேர்லேயே போய் நமக்கு மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். எங்களோட ஷெல்ஃப் எல்லாத்தையும் அளந்து எடுத்துகிட்டு போய் நமக்கு தேவையான சைஸும் நான் வாங்கிட்டேன். கிச்சன் பேஸ்கெட்ஸ் கொஞ்சம் பெருசாக, இதுதான் வந்து ஆக்சுவலாக ஆர்கனைசேஷன் பேஸ்கெட்னா வீவிங் பேஸ்கெட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வீவிங் பண்ணுற மாதிரி இருக்கிற டிசைனில் இருக்கிறது தான் ஆர்கனைசேஷன் பேஸ்கெட்டு. ஆன்லைனில் வந்து நீங்கள் ஆர்கனைசேஷன் பேஸ்கெட் அப்படின்னு போட்டாலே இந்த வீவிங் பேஸ்கெட்டை தான் காட்டும். இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு ஃபேன்சியாக நல்லா இருக்குது, பட் ரொம்ப சின்னதாக இருக்குது. எனக்கு வந்து குழந்தைங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க, க்ரோனப் சில்ட்ரன் தான், அவங்களுக்கு சின்ன குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாக்கெட் மட்டும்தான் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோதான் என்ன இதில் முடியும். ஸோ அதனால் ரொம்ப அழகாக வேணும்னா இந்த மாதிரி வீவிங் பேஸ்கெட் வாங்கிக்கலாம். கொஞ்சம் மெஷர் பண்ணி உங்களோட வார்ட்ரோப்பில் அந்த ஷெல்ஃபு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த மாதிரி மெஷர் பண்ணி வாங்கிக்கிறது நல்லது. இதில் பார்த்தீங்கன்னா ஷர்ட்ஸுமே வந்து நல்லா வச்சுக்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஷர்ட் ஒரு இதில் வந்து ஒரு பேஸ்கெட்டில் ஷர்ட் ஒரு 15-20 ஷர்ட் வரைக்கும் வச்சுக்கலாம். நாங்கள் வந்து எப்படி வாங்கிட்டோம்னா, வீட்டில் இருக்க ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு கலர், எல்லாருக்கும் ரெண்டு பேஸ்கெட், வீட்டில் போடுற ட்ரெஸ்ஸுக்கு ஒரு பேஸ்கெட்டு, வெளியில் போட்டுருக்கு ஒரு பேஸ்கெட், அந்த மாதிரி வாங்கிக்கிட்டோம். வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒருத்தருக்கு மட்டும் 3 வேணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு கலர் சூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி என்னோடய நைட்டிஸ் எல்லாமே கூட இதில் வந்து வச்சுக்க முடியும், அந்தளவுக்கு பேஸ்கெட் வந்து பெருசாக தான் இருக்குது. இப்போ சாரீஸ்லாம் இந்த எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். இது வந்து சாரீ பவுச்சுன்னு சொல்லி அமேசானில் கிடைக்கும், சாரீ பவுச்சுன்னு போட்டிங்கனாலே வரும். இது வந்து 12 பவுச் கிடைக்கும், 12 பவுச் 500 ரூபாய்க்குள்ளே தான் வரும். நல்லா இருக்குது, இது ரொம்ப நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு சாரீ கலெக்ஷன் என்கிட்ட கொஞ்சம் இருக்குது, அதனால் அதெல்லாம் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இது சாரீஸ் மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து லெஹங்கா, பார்ட்டி வியர், அதுக்கப்புறமா பெரிய அனார்கலி சூட் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மடித்து வச்சாலுமே வந்து உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கவே இருக்காது இல்லையா. ஒரு தடவை எடுத்தாலே எல்லாமே களைஞ்சு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்ட்டி வியர்ஸ் எல்லாம் கூட இந்த மாதிரி நம்ம இந்த பவுச்சில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து ஒரு பவுச்சில் 8-12 சாரீ வரைக்கும் வைக்க முடியுது, அந்த மெட்டீரியலை பொறுத்து இருக்குது. எஸ்பெஷலி வந்து இந்த பூனம், ஷிஃபான் அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ், டிசைனர் வேர் இதெல்லாமே எவ்வளோ முடிச்சு வச்சாலுமே வந்து நமக்கு ஒரு தடவை எடுத்தோன்னா அது கலைஞ்சு தான் போயிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு பவுச்சில் வச்சுக்கிறது, நீங்கள் ட்ராவல் பண்ணும்போதும் கூட சாரீஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு பவுச்சில் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஆர்கனைஸ்டாக, க்யூட்டாக, ஹேண்டியாக நல்லா இருக்குது. அதே நேரத்தில் இப்போ இங்கே பாருங்கள், இதில் வந்து 12 பவுச் வரும், ஆனால் நான் 12 இங்கே வைக்கலை, 9 தான் வச்சுருக்கேன். ஸோ நமக்கு வந்து நல்லா நிறைய தாராளமாக 12 பவுச்சஸ்னும் போது நல்லாவே நிறைய ட்ரெஸ் வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்ததாக இதில் பார்த்தீங்கன்னா, இந்த இதில் வந்து நான் வந்து ஒரு பவுச்சுக்குள்ளே நான் இதில் 9 சாரீஸ் வச்சுருக்கேன், 12 வரைக்கும் வைக்கலாம். அதே நேரத்தில் இந்த மாதிரி காட்டன், அப்புறம் சில்க் சாரீஸ் அதெல்லாம் வந்து நம்ம உள்ளே வைக்க வேண்டியதில்லை, அதெல்லாம் வந்து நல்லா ஆர்கனைஸ்டாக தான் இருக்குது, அதெல்லாம் நம்ம வெளியில் வச்சுட்டாலே போதும். அப்புறமா இன்னொரு சின்ன டிப் என்னென்னா, எப்போவுமே சாரீஸை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஒரு ஜிப்பை போட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணுறது அவ்வளோ நல்லது கிடையாது. அதனால் இந்த மாதிரி ஃபுல்லாக டைட்டாக க்ளோஸ் பண்ணாமல் லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டால் நல்லது. இது ரொம்ப நல்லா இருக்குதுங்க, நீங்கள் பொங்கலுக்கு, நியூ இயருக்கு இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக ஆர்கனைசேஷன் பண்ணுவீங்க எல்லாம். இது வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணணும். இது வந்து இந்த பவுச் எல்லாமே ஒரு 12 பவுச் வந்து 500 ரூபீஸ்க்குள்ளே ஆச்சு. அடுத்ததாக அந்த பேஸ்கெட் பார்த்தோம் இல்லையா, அது வந்து நாங்கள் ஒரு 11 பேஸ்கெட் வாங்கியிருக்கோம், அது ஒரு 2500 ரூபீஸ் ஆச்சு. மொத்தமாக ஒரு 3000 ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து நல்லா உங்கள் வார்ட்ரோப்பை சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணலாம். இப்போதைக்கு டெம்பரரியாக தான் நான் வச்சிருக்கேன், வார்ட்ரோப்லாம் நல்லா நான் ஆர்கனைஸ் பண்ணதுக்கு அப்புறமும் நான் உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். யாருக்காவது யூஸ் ஆகும் நினச்சா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.